ஸ்கூட்டர்னாலே சிட்டியில் ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நல்ல மைலேஜ் தரும், ஈஸிலி மெயின்டெனன்ஸ்னு நினைப்போம். ஆனால் ஒரு ஸ்கூட்டரில் டூரிங் போக முடியுமா? அந்த அளவுக்கு நல்ல பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் ஸ்கூட்டர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு, அதுதான் டிவிஎஸ் என்டார்க் 125. என்டார்க் 125 வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 6 வேரியன்ஸ் வருது, அந்த 12 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பேஸ் வேரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1,03,000 ல இருந்து ஸ்டார்ட் ஆகி டாப் வேரியன்ட் 1,34,000 வரைக்கும் ஆன் ரோட் பிரைஸ் இன் சென்னையில் சேல் ஆயிட்டு இருக்கு. இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரேஸ் எடிஷன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ரேஸ் எடிஷன் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வேரியன்ஸுக்கும் அந்த எடிஷனை வந்து அங்கங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதோட ஆன் ரோட் பிரைஸ் இன் சென்னை வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 1,21,000 வருது. இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பவர் எடிஷன், அதாவது எக்ஸ்பி எடிஷன் சொல்லுவாங்க. இதோட ஆன் ரோட் பிரைஸ் இன் சென்னை வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 1,25,000 வருது. ரேஸ் எடிஷனுக்கும் எக்ஸ்பி எடிஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரேஸ் எடிஷன் ப்ரொடியூஸ் பண்ற பவர் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 9.25 பிஹெச்பி பவர். டார்க் பொறுத்த வரைக்கும் 10.5 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் எக்ஸ்பி எடிஷன் வந்து பாத்தீங்கன்னா 10.2 பிஎஸ் பவர் அண்ட் 10.8 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்கூட்டர் வித் 10 பிஹெச்பி பவர் அப்படின்னு சொல்லி டிவிஎஸ் கிளைம் பண்றாங்க. இந்த ரேஸ் எடிஷன் அண்ட் எக்ஸ்பி எடிஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் எல்சிடி ஸ்கிரீன் தான் கொடுத்துருக்காங்க. பட் எக்ஸ்டி எடிஷன் அதாவது டாப் வேரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் டிஎஃப்டி ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. அதோடைய ஆன் ரோட் பிரைஸ் இன் சென்னை வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 1,34,000 வருது. பட் எல்லா வேரியன்ஸோட இன்ஜினும் அதே 125 சிசி சிங்கிள் சிலிண்டர் 3 வால்வு ஏர் கூல்ட் இன்ஜின் வித் சிவிடி மெக்கானிசமோட வருது. அதுல எந்த டிஃபரன்ஸும் இல்ல. அவுட் ஆஃப் ஆல் வேரியன்ஸ் என்னோட ஃபேவரட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பி எடிஷன் தான். பிகாஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவர் அண்ட் டார்க் கிடைக்கிறது ஒரு சூப்பரான விஷயம். ஸ்கூட்டர்ல அன்டவுட்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் லுக்கிங் ஸ்கூட்டர்னா நான் என்டார்க் 125 சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரோட் பிரசன்ஸ், ஒரு பிரீமியமான ஃபீலு உங்களுக்கு எல்லா வேரியன்ஸ்லயும் கிடைக்கும். ரேஸ் எடிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் எல்லோ டியூவல் கலர்ல கொடுத்துருக்காங்க. அந்த டியூவல் டோன் அப்படியே ஃப்ரண்ட் வரைக்கும் போகுது, பாக்குறதுக்கே செமையா இருக்கு. நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதாவது சீட்டிங் பெட்ரோல் டேங்க் வரைக்கும் இந்த என்டார்க் பேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல இண்டிகேட்டர் எல்லோ வித் ஐ ஷேப்ல அண்ட் சென்டர்ல அந்த பிளாக் கலர் ஹெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட்னு இண்டிகேட் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல டி ஷேப்ல அந்த டிஆர்எல், ரியர்ல எல்இடி டி ஷேப் டெயில் லைட், அதே மாதிரி ஈவன் டிவிஎஸ் பேஜிங் வரைக்கும் ஒரு பிரீமியமான ஃபீல் தருது. டிஸ்பிளே வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரேஸ் எடிஷன் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓவரால் அன்டவுட்லி செம டிசைனு. அப்படியே எக்ஸ்பி எடிஷன் பார்த்தோம்னா ரெட் பிளாக் கிரே கலர்ல சூப்பரா பண்ணிருக்காங்க. என்டார்க் பேஜிங் இன்னும் நீட்டா இருக்கு. அண்ட் வீல் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் டிஸ்பிளேலயும் அந்த ரேஸ் எக்ஸ்பி எடிஷன் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓவரால் எல்லா இடத்துலயும் பெயிண்ட் குவாலிட்டி செமையா இருக்கு. மல்டி கலர் ஆப்ஷன்ல பூந்து விளையாடி இருக்காங்க. என்டார்க் 125 உடைய டயர் அண்ட் பிரேக் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல 100 செக்ஷன் 12 இன்ச்சி டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க வித் 220 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல வந்து டெலஸ்கோபிக் ஃபோர்க் வருது. அப்படியே ரியர் போனோம்னா 110 செக்ஷனு 12 இன்ச்சி டியூப்லெஸ் டயரு வித் 130 mm ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு ஒரு டியூவல் டிஸ்க் கொடுத்துருந்துருக்கலாம். இருந்தாலும் SBTன்னு சொல்ற சிங்க்ரனஸ் பிரேக் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சேர்ந்து கம்பைண்டா ஒர்க் ஆகும். ஏபிஎஸ் அளவுக்கு அக்யூரேட்டா இல்லைனாலும் ஓரளவு ஸ்கிட்டிங் இஷ்யூல இருந்து உங்களை காப்பாத்தும்னு சொல்லலாம். ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நல்லா பண்ணிருக்காங்க. பில்ட் குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் ஃபுட் ரெஸ்ட் எல்லாமே நல்ல குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க. சுவிட்ச் குவாலிட்டியுமே எல்லாமே நல்லா இருக்கு. அண்ட் இன்ஜின் ஆஃப் அண்ட் ஆன் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் ஃபீச்சர் வருது. சைட் ஸ்டாண்ட் போட்டிருந்தீங்கன்னா என்டார்க் ஸ்டார்ட் ஆகாது. அண்ட் இண்டிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கிளஸ்டர்ல வரும். யூஸ்வலா நம்ம ஸ்கூட்டர்ல ரெண்டு விஷயம் முக்கியமா பார்ப்போம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஈஸி ஹேண்ட்லிங். பிகாஸ் ஸ்கூட்டர்ன்றது ஒரு வீட்டுல பொண்ணு பையன் ரெண்டு பேருமே யூஸ் பண்றது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கணும். ஹேண்ட்லிங் பொறுத்த வரைக்கும் என்டார்க்கோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 118 kg. டிவிஎஸ் நல்லாவே வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ டிராபிக்ல ஹேண்டில் பண்றது, வளைச்சு ஓட்டுறது, பார்க்கிங் பண்றது, பார்க்கிங் ஸ்பேஸ்ல இருந்து எடுக்கிறது எல்லாமே ஈஸியா தான் இருக்கு. சீட் ஹைட் பொறுத்த வரைக்கும் 770 mm கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் 1285 mm தான். அதனால ஒரு பெரிய யூடர்ன் மாதிரி வராது. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 155 mm கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரு ஓகேவான ஸ்பெக்ஸ் தான். அப்படியே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பார்த்தோம்னா ஃப்ரண்ட்ல ஹூக் கொடுத்துருக்காங்க.
லெக் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் 20 liters கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் பேக்கில் கீ போட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கு. ரைட்டு திருப்பினீங்கன்னா ஃபியூல் டேங்க் ஓப்பன் ஆகும், லெஃப்ட் திருப்பினீங்கன்னா பூட் ஸ்பேஸ் ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி பூட் ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சாக்கெட்டு வித் லைட்டோட கொடுத்துருக்காங்க, அது ஒரு சூப்பரான விஷயம். அண்ட் 20 liters ஓகே தான், பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக டிசைன் பண்ணிருக்கலாம் தோணுச்சு. ஃப்ரண்ட்ல அந்த சீட்டு வித்து சின்னதாக இருக்கிறனால அது அப்படியே பூட் ஸ்பேஸ் வரைக்கும் வருது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹெல்மெட் வச்சு நான் ட்ரை பண்ணேன், அது எனக்கு உள்ளே போல. பட் ஐ திங்க் ஒரு சின்ன ஹெல்மெட் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இருந்தாலும் எனக்கு பூட் ஸ்பேஸ் வந்து என்ன கொஞ்சம் பெட்டராக டிசைன் பண்ணிருக்கலாம் தோணுச்சு. சீட்டு பொறுத்த வரைக்கும் பிள்ளைனுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், பட் ரைடர் பொறுத்த வரைக்கும் வித்து கம்மியாக இருக்கிறதுனால ஒரு லாங் ரைடு போனீங்கன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெட்டராக டிசைன் பண்ணிருக்கலாம் தோணுது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருந்தீங்கன்னா, அதாவது அபோவ் 6 feet இருந்தீங்கன்னா இந்த மோட்டர் சைக்கிளில் வந்து கொஞ்சம் உட்காந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் அபோவ் 6 feet இருந்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் ரைட் எடுத்து பாருங்க, உங்களுக்கு வண்டி செட் ஆகுதான்றது செக் பண்ணிக்கோங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் 5.8 liters கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டரோட பெரிய யூஎஸ்பி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் எல்சிடி கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் கனெக்டட் டெக் கொடுத்துருக்கோம்னு சொல்லி டிவிஎஸ் கிளைம் பண்ணுறாங்க. ப்ளூடூத் எனேபிள்டு வித் நேவிகேஷன் அசிஸ்ட் கொடுத்துருக்காங்க. கால் நோட்டிபிகேஷன் வருது, மெசேஜ் நோட்டிபிகேஷன் வருது, மிஸ்டு கால் அலர்ட் பார்த்துக்கலாம், ஃபோன் சிக்னலோட ஸ்ட்ரென்த் வரைக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஸ்டேட்டஸ் வந்து எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ பவர் இண்டிகேஷன் வருது. நீங்கள் த்ராட்டில் நல்லா முறுக்குனீங்கன்னா அது வந்து ஆரஞ்சில் மாறும், பட் அதே வந்து ஒரு நார்மல் ஸ்பீடில் வந்து போனீங்கன்னா கிரீன் கலர், அதாவது ஈகோ அப்படின்றத இண்டிகேட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க, விச் மீன்ஸ் பெட்டர் ஃபியூவல் சேவிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60 features இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மொத்தமான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கே வண்டி வாங்கினதுக்கப்புறம் கண்டிப்பாக 1 month ஆகும். பெஸ்ட் லேப் அண்ட் லாஸ்ட் லேப் வரைக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். 0 to 60 இன்ஃபோ வருது, ஃபியூயல் கன்சம்ஷன் வருது, ட்ரிப் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம், டைமு, ரிசர்வ் ஸ்டேட்டஸு, இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் இண்டிகேஷனு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரெண்டு பட்டன்ஸ் இங்கே இருக்குது, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மோடு வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு, ரெண்டு ரைடிங் மோடு வருது, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் மோடு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் மோடு. ஓவரால் ஒரு சூப்பரான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுப்பீரியரான ரொம்ப அட்வான்ஸான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎஃப்டி டிஸ்பிளே வேணும்னா எக்ஸ்டி வேரியன்ட், அதாவது டாப் வேரியன்ட் செக் பண்ணி பாருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்சிடியை விட அது இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். பட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் அதிகம், அதையும் செக் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டரில் அந்த அளவுக்கு எக்ஸாஸ்ட் நோட் சூப்பராக இருக்காது, நம்மளும் அந்த அளவுக்கு பெருசாக கண்டுக்க மாட்டோம். பட் டிவிஎஸ் என்டார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக கொடுத்துருக்காங்க. ஐ எம் டோட்டலி இம்ப்ரெஸ்ட்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு எக்ஸாஸ்ட் நோட் பட்டைய கலப்புது. ஸோ இப்போ வந்து எக்ஸாஸ்ட் நோட் கேட்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு நான் டிவிஎஸ் என்டார்க்கில் ஏறி உட்காந்தோன்னு நான் நோட் பண்ணது லெஸ் லெக் ஸ்பேஸு அண்ட் அன்கம்ஃபர்டபுளான ஒரு ரைடர் சீட்டு தான். இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துக்கலாம்னு தோணுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்வர்டாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. பட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ரைடிங் ஸ்டான்ஸு, ஹேண்ட்லிங்கு எல்லாமே சூப்பராக நீட்டாக கொடுத்துருக்காங்க. டிவிஎஸ் என்டார்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு மோட்லேயும் டெஸ்ட் பண்ணேன், ஸ்ட்ரீட் மோடு அண்ட் ஸ்போர்ட் மோடு. ரெண்டு மோட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் இம்ப்ரெஸ்ட் வித் இனிஷியல் பிக்கப் அண்ட் குயிக் ஆக்சலரேஷன் சொல்லலாம். அந்த அளவுக்கு செம்ம பிக்கப்பு, சான்ஸே இல்லை. 0 to 60 வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்டாக ரீச் ஆகுது. இது ஒரு 3-valve இன்ஜின் செட்டப்னால ஈஸிலி ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னா 90 இன்ஜின் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் க்ரூஸ் பண்ணலாம். டாப் ஸ்பீடு பொறுத்த வரைக்கும் ஈவன் 100+ போகும். எனக்கு ஸ்ட்ரீட் மோடில் லைட்டாக பவர் டெலிவரியில் ஒரு லேக் இருந்துச்சு, அதாவது த்ராட்டல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு, அது எக்ஸ்பெக்டட் தான். பட் ஸ்போர்ட் மோடில் செம்ம ரெஸ்பான்ஸு, வண்டி பிச்சுக்கிட்டு போகுதுன்னு சொல்லலாம். செம்ம குயிக் ஆக்சலரேஷன் அண்ட் சூப்பர் மிட்ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ். கண்டிப்பா இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ்ல என்டார்க் வந்து வேற லெவலு. வைப்ரேஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு, ஆனா எனக்கு ஹேண்டில் பார்லயோ சீட்லயோ பெருசா ஃபீல் ஆகல. லெக் ஸ்பேஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 push ஆகும் போது ஒரு சின்ன வைப்ஸ் வந்து ஃபீல் ஆச்சு, ஆனா ரொம்ப டிஸ்டர்ப்டா இல்ல. ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணியிருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த இன்ஜின். நான் நெக்ஸ்ட் இம்ப்ரெஸ் ஆனது என்டார்க்கோட பிரேக்கிங் தான். அந்த டயர் செட்டப்பு அண்டு அந்த ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்கு ரெண்டும் சேர்ந்து பிரேக்கிங்கோட பர்ஃபார்மன்ஸை வேற லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்குன்னு சொல்லலாம். ஈவன் நான் ஒரு 70 போயிட்டு ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சாலும் உடனே நிற்குது, சூப்பரான பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸு. ஸ்கூட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரேக்கிங்னு சொல்லலாம். மூணாவது நான் இம்ப்ரெஸ் ஆனது என்டார்க்கோட ரைடிங் குவாலிட்டி, செம்மையா இருந்துச்சு. எல்லா பாத்தோல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஹேண்டில் பண்ணுது. சஸ்பென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் செட்டிங்ல தான் டியூன் பண்ணிருக்காங்க, ஆனா சூப்பரா இருக்கு. யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூட்டர்ல ஃபாஸ்டா போகும்போது ஒரு பாத்தோல்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்து மிஸ் ஆகும்.
பட் அந்த மாதிரி எந்த இடத்துலயும் என்டர்க்ல கான்ஃபிடன்ட் மிஸ்ஸே ஆகல. எவ்வளவு ஃபாஸ்டா போய் ஒரு பாத்தோல்ஸ் இருந்தாலும் சூப்பரா ஹேண்டில் பண்ணுது, அவ்வளவு சூப்பரா பில்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி த்ராட்டல் முறுக்க முறுக்க ஒரு என்ஜாயபிளான எக்ஸாஸ்ட். ஸ்கூட்டர்ல இப்படி ஒரு எக்ஸாஸ்ட் கேட்டு ஓட்டுறது செம ஃபீல். அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நல்ல வியூவிங். மோடு மாத்தும் போது லேப்லாம் காட்டுது, அண்ட் கால் நோட்டிபிகேஷன் வருது. த்ராட்டல் முறுக்குனீங்கன்னா பவர் இண்டிகேஷன் எல்லாமே பக்கா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸும் டிவிஎஸ் வந்து பெருசா கையை கடிக்காது. ஒரு லாங் டேர்ம் மெயின்டெனன்ஸுக்கு எந்த செலவும் பெருசா வைக்காது. ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அஃபோர்டபுளா தான் இருக்கும். அப்படியே எனக்கு இந்த என்டார்க்ல என்னென்னலாம் பிடிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதோடைய லெக் ஸ்பேஸ் அண்ட் ரைடர் சீட்டு எனக்கு சுத்தமா செட்டே ஆகல. அது இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. அப்புறம் இதோடைய மைலேஜ், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஸ்கூட்டர். ஒரு 40 to 45 குள்ளார நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அகைன் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் டிரைவிங் தான். பட் மத்த ஸ்கூட்டரை கம்பேர் பண்ணும்போது என்டார்க் வந்து மைலேஜ்ல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பட் இது முழுக்க முழுக்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஸ்கூட்டர்ன்றனால அது ஓகே தான். அண்ட் இன்னொன்னு எனக்கு பிடிக்காத விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பிரைசிங் வந்து டெஃபினெட்லி ஆன் ஹையர் சைடு தான். நிறைய ஃபீச்சர்ஸ் லோடடா கொடுத்திருக்காங்க இந்த செக்மெண்ட்லயே, இல்லன்னு சொல்லவே முடியாது. பட் டாப் வேரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 1.34 லாக்ஸ்க்கு சேல் ஆயிட்டு இருக்கு, விச் இஸ் ரியலி ரியலி எக்ஸ்பென்சிவ். அகைன் ஸ்கூட்டர்னா மல்டி பர்பஸ் அண்ட் மல்டி யூசர் யூஸ் பண்ணலாம், அது ஒரு முக்கியமான விஷயம். சோ இதெல்லாம் தான் எனக்கு இந்த ஸ்கூட்டர்ல பிடிக்காத விஷயம். மற்றபடி இதோட பெர்ஃபார்மன்ஸ், இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஐ ரியலி ரியலி லவ் இட்னு சொல்லலாம். அதே மாதிரி ஓவரால் லுக்கும் வந்து பாத்தீங்கன்னா லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான எல்இடி லைட் அண்ட் அந்த டிஆர்எல், அதே மாதிரி ரியர் டெயில் லைட் டிஆர்எல் எல்லாமே செம்மையா இருக்கு, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரா டிசைன் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த என்டார்க்கோட ரிவ்யூவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அதே மாதிரி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு நல்ல கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ண வரேன். தேங்க்யூ. இந்த மோட்டர் சைக்கிளை நமக்கு டெஸ்ட் ரைடுக்காக யார் ஸ்பான்சர் பண்ணா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் இருக்கக்கூடிய கெஷ்வின் டிவிஎஸ் தான் நமக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க. ஸோ அவங்களுடைய ஷோரூம் அட்ரஸை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சப்போஸ் இந்த மோட்டர் சைக்கிள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா நீங்கள் அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணலாம். டெலிவரி ப்ராசஸும் சரி புக்கிங் ப்ராசஸும் சரி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும்.